Welcome to our channel Taste My Food. Assalamu alaikum. Hello friends, ellar eppadi irukinga? Nalla irukingla? இன்றைக்கி நம்ம சேனலில் உளுத்தம் பருப்பை வச்சு செம டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி சாப்பிட்றதால நம்மளுக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இடுப்பு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக இடுப்பு வலி இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. நம்ம உடம்புல இருக்க எலும்பு தசை நரம்புகள் சொல்லிட்டு இது எல்லாமே இந்த கஞ்சியை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காகும். இப்போ நம்ம இந்தியாவில் கொரோனா வந்து ரொம்பவே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ இதனால் நிறைய பேருக்கு ஃபீவர் வருது. ஃபீவரோடையே எல்லாத்துக்கும் கை கால் வலி, உடம்பு வந்து ரொம்ப டயர்டாகுது, பலகீனமாக இருக்கதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இதை தொடர்ந்து குடிச்சுவாங்க. இது குடிச்சிட்டு வரும்போது நம்ம போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகும், அந்த தசை நரம்பு எல்லாமே ஸ்ட்ராங்காகி நம்ம உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாகும். பலகீனமாக இருக்கிறவங்க இது தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்பவே நல்லது. வளர் பசங்களுக்கு வந்து இதை அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க. உடம்பு வந்து சில பேருக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்கும், பசங்களுக்கு கூட ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே வெயிட் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த கஞ்சி எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் குக்கரில் தான் இதை பாயில் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் போட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சேம் இதே கஞ்சியை வந்து நீங்கள் கருப்பு உளுத்தம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட செய்யலாம். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அரை கப்பு உளுத்தம் பருப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லாதாலும் நான் அப்படியே விட்டுக்கிறேன். நீங்கள் உடனே செய்யும் போது அஞ்சு விசில் வேணும் இது வேகிறதுக்கு. ஊற வச்சு நீங்கள் விசில் விட்டால் ரெண்டு விசில்லையே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடலாம். விசிலை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க யூஸ் பண்ணுற குக்கரை பொறுத்தும் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ இதை கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அஞ்சு விசிலில் எனக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கு. அஞ்சு விசிலில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக சூட் ஆகிருக்கு. நல்லாவே உங்களுக்கு வெந்தும் வந்திருக்கு. இது என்ன பண்ணணும்னா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். சூடாக இருக்கும் போது அரைக்கக்கூடாது. ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஆறிட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிட்ட பிறகு நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சதால் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் கஞ்சி செய்ய போகிறீங்களோ அதில் இது எல்லாத்தையும் அரைச்சிதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகரும் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எந்த லம்சம் இல்லாமல். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூடவே நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் தான் நான் சேர்க்குறேன். இது சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நடுநடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. இல்லைனா உங்களுக்கு அடியில் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். சுகரை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம் தான். நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கஞ்சி வந்து நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே கூட ஆஃப் பண்ணி குடிச்சிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா கொஞ்சமாக தேங்காயை துருவி இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதால இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி இதில் பால் சேர்த்து நீங்கள் இந்த கஞ்சி குடிக்கும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக உளுத்தங்கஞ்சி குடிச்சு அந்த ஃபீலே இருக்காது. டீ காஃபி குடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பால் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொங்கி ஒரு மேலே வந்து இந்த மாதிரி நொறு நுறையாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறிட்ட பிறகு நீங்கள் கிளாஸ்லேயோ பவுல்லையோ போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டு கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பத்தவே பத்தாது. உண்மையிலே சொல்கிறேன், ஒன்ஸ் மோர் கேட்பாங்க, ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம ஈவினிங் காலையில் சொல்லிட்டு டீ காஃபி தான் குடிச்சிட்டு வரோம். வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உளுத்தங்கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்கள் உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் உளுத்தம் பருப்பில் இந்த மாதிரி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.